ஜனாதிபதி அதிபர் கோத்தபாய ராஜபக்ச பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ச வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நடத்திய போராட்டக்காரர்கள் மீது மஹிந்த ராஜபக்சவினுடைய கும்பல் நடத்திய தாக்குதல் வன்முறையாக வெடித்து நடந்த விடயங்களை பற்றி நான் விலாவாரியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல அவர்கள் நாங்கள் இந்த போராட்டத்தில் தீவிரமாக பங்கு பெற்றிருந்தால் வடக்கு கிழக்கு அமைதியாக இருந்தவருடைய காரணம் நாங்கள் இதை விட பல உயிர் பலிகளை கொடுத்திருக்கிறோம், கொடுமைகளை அனுபவித்து விட்டோம். இதிலே போய் நாங்கள் பங்கு பெற்றிருந்தால் கடைசி எங்களை தாக்கியங்களிலே கொண்டு கணக்கை முடித்திருப்பார். ரணில் விக்ரமசிங்க வந்தா போல அவர் எத்தனையோ மோசடிகளிலே ஈடுபட்டவர், தமிழர்களை ஏமாற்றியவர், தொடர்ந்து ஏமாற்றுவார். இதில் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறோம், மஹிந்த ராஜபக்ச சீறி கடிக்கிற பாம்பென்றால் ரணில் விக்ரமசிங்க சீராம கடிக்கிற பாம்பு. இவர் கொடுக்கட்டு என்றால் அவர் மோதம் உள்ளுடல் ஒன்றுதான். இவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதிகள், இவர்கள் எல்லாமே அமெரிக்கா. இப்போ ஒரு மாஸ்க் கோத்தபாய அரசாங்கம், இப்போ கோத்தபாய போகணுமெண்டாக்க இந்த முடிவு மஹிந்த போகணும்னு முடிஞ்சுதா போராட்டம்? கோத்தபாயம் போகணுமெண்டா போயில்லையே, கை செய்யப்படுவோன்றால் நாங்கள் சொல்கிறதும் இல்லை. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நடத்தப்படும். நான் ரணில் விக்ரமசிங்காவை பற்றி பேசுவதாக இருந்தால் தனியொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவருடைய தில்லுமுல்லுகள், அவர் செய்த மத்திய வங்கியில் கோடான கோடி ரூபாய் ஊழலே சம்பந்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுவாங்க சென்றிருக்கிறார். நீ என்னை காப்பாற்று, நான் உன்னை காப்பாற்றுறேன். இந்தியாவிலே எத்தனையோ தலைவர்கள் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இலங்கையிலே ஒரு அரசியல்வாதி தண்டனை பரவில்லை. அண்டா ஊழல் நடக்க இல்லைன்னு இல்லை, கோடான கோடி நடந்தது. நாங்கள் இலங்கையிலே பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கோம், ஒரு காலத்தில் இந்தியாவில் நடந்த கணக்கு நடந்ததுன்னு சொல்கிறார்கள். இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்தியாவிலேருந்து வர்றவர்கள் ஊழல் செய்கிறவர்களிருந்து கூட ட்ரைனிங் எடுத்துகிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு போகிறோம் என்று சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஊழல்வாதிகளாக இருக்கிறீர்கள் என்பதை சொல்லியிருக்கோம். இப்பொழுது IMF சர்வதேச நாணய நிதியம் அவர்கள் நிபந்தனை போட்டிருக்கிறார்கள், படைத்தரப்பை 3/2 குறைக்க, 3/1 குறைக்க வேண்டும். இலங்கைக்கு என்னதுக்கு 3.5 லட்சம் படை? இந்தியாவுக்கு 15 லட்சம் படை இருக்கு, 130 கோடி மக்கள். பாகிஸ்தான் சீனாவோட சண்டை வரும், உங்களுக்கு யாரோட சண்டை வரும்? இந்தியா வந்து எத்தனை மணி சண்டை பிடி தாக்கு பிடிப்பேன்? அதை விட இன்னொரு விடயம், பிரித்தானியாவிலே படைகளுடைய எண்ணிக்கை இந்த லண்டன் பிரித்தானிய நாட்டிலே 220,000 பேர் தான் படைகள். அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு மாதிரி இருக்கிறார்கள், பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு இவர்களுக்கு குட்டி, அதுக்குள்ளே கொண்டு 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை தமிழ் பகுதியில் வைத்திருக்கார்கள். இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் கூட அரசியலிலே பல நெருக்கடிகள் ஏற்பட்டு பிரதமர் ராஜினாமா செய்து அதே போல் புதிய பிரதமர் பதவியேற்று இவ்வாறான நிலைமைகள் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழ் மக்களுடைய நிலைமை என்ன, எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ற விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த விசேட சந்திப்புக்கான அவசரத்தின் நோக்கத்தினுடைய நோக்கத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இங்கு பலர் உலகம் பூராவுமே ஒரு பொருளாதார நெருக்கடி வரும், பொருளாதார நெருக்கடியாகவே இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கிறார்கள். இது வெறும் பொருளாதார பிரச்சனை நெருக்கடி மாத்திரமல்ல, இது நீண்ட காலமாக தமிழ் தேசிய இன பிரச்சனையை அடக்குவதற்காக ஒடுக்குவதற்காக 30 வருடங்களுக்கு மேலாக தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை போராட்டத்துக்காக நடத்தப்பட்ட ஆயுத போராட்டத்தை நசுக்குவதற்காக அழிப்பதற்காக கோடான கோடி ரூபாய் பணங்களை கடனாக பெற்றதனுடைய விளைவும், போர் முடிவடைந்ததன் பின்னரும் கூட கடந்த 13 ஆண்டுகளாக படைகளை மிகப்பெரிய அளவிலே பெருப்பித்ததனுடைய விளைவும் தான் இந்த கடனுடைய பிரதான நோக்கம். வேறு பல துணை காரணங்களும் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. குறிப்பாக கொரோனா என்பது எல்லா நாடுகளிலும் ஏற்பட்ட விடயம். ஆகவே இந்த காரணங்களை மறந்து தமிழ் தேசிய இனத்தை அடக்கிவிட்டு இப்பொழுதும் இலங்கையினுடைய படைகளுடைய எண்ணிக்கை 350,000 இருக்கிறது, முப்படைகள் போலீஸாருடைய எண்ணிக்கை. ஆகவே அவர்களே 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் எங்களுடைய தமிழீழ பிரதேசத்திலே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலை கொண்டிருக்கிறார்கள். போர் முடிவடைந்த பின்னர் ஏன் வைத்திருக்கிறார்கள்? அங்கே மீண்டும் காணிகள் சுவீகரிக்கப்படுகின்றன, கையகப்படுத்தப்படுகின்றன, படைமுகங்கள் விஸ்தரிக்கப்படுகின்றன.
இந்தியா எவ்வளவு முயற்சி எடுத்து பலாலி விமான நிலையத்தை திறந்து வைத்தால் அதை இப்பொழுது மூடி வைத்திருக்கிறார்கள். கொரோனாவை மூடினார்கள். கொழும்பு விமான நிலையத்தை திறக்க முடியும் என்றால் ஏன் பலாலி விமான நிலையத்தை திறக்க முடியவில்லை? அவர்களுடைய நோக்கம் இந்தியாவு கூட தொடர்பு தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடாது, குறைய வேண்டும். பலாலி இருந்தால் உடனடியாக வருவார்கள். ஒரு மணி நேரத்திலே சென்னையிலே விமானம் பெறும், தகவல்கள் வரும். அதே சுற்றி வர பத்து மணி நேரம் ஆறுகளில் நாங்கள் ஏதாவது செய்யலாம். இவ்வாறான ஒரு துர்நோக்கம்தான், கெட்ட சிந்தனை தான் அவர்களிடம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம், இந்த பிரச்சனைகளுக்கு ஈழத்தமிழர்களுடைய உரிமை பிரச்சனையை தீர்வை காணாமல் இந்த நிரந்தரமான பொருளாதார முன்னேற்றமோ இலங்கையிலே பொருளாதார நிலையான ஒரு அமைதியோ சமாதானமோ ஏற்படாது. ஆனால் சில ஒரு சிலர் கேட்கக்கூடும், இந்த அவசரமான நேரத்தில் நிரந்தரமான தீர்வை காண முடியுமா? நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவசரான நேரத்திலே நிரந்தரமான தீர்வை எடுக்க கொஞ்சம் காலமாகும். ஆகவே அதை எங்களுடைய ஈழத்தமிழருடைய விருப்பம் எதிர்பார்ப்பு, எத்தனையோ அரசியல் தீர்வுகளை நாங்கள் பார்த்து விட்டோம். அது தமிழ் தலைவர்கள் நாம் விவரமாக போக விரும்பவில்லை. சிங்கள தலைவர்கள் கிழித்தறிந்தார்கள். ஏன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கூட அமல்படுத்த முடியாது என்று சொன்னவர் தான் அன்றைய பிரதமராக இருந்த அமரர் பிரேமதாசா அவர்கள். பின்னர் அவர் ஜனாதிபதியாக வந்தார். இன்று இருக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவர் சதீஷ் பிரேமதாசா அவருடைய தந்தையார். அவை இவ்வாறு பிரச்சனையிலே இன்றைக்கு நாங்கள் இந்தியாவை பார்த்து கேட்க விரும்புகிறோம், இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா? இதுதான் பிரச்சனை. இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே ஏற்றுக்கொள்ளுமாறு ஆறு தீவிரவாத போராட்ட இயக்கங்களை இந்தியாவுடைய அரசாங்கம் அந்த அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் புதுடெல்லிக்கு அழைத்து ஹோட்டல்களிலே தங்க வைத்து கேட்ட பொழுது இந்த ஒப்பந்தங்களுடைய சரத்துக்களை காட்டிய பொழுது அதிலே கிழக்கு மாகாணத்துக்கு வடக்கோடு இணைய வேண்டுமா இல்லையா என்ற ஒரு வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதை எங்களுடைய தரப்பு தமிழர் தரப்பு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தார்கள். அப்பொழுது அமரர் ராஜீவ்காந்தியால் ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டது. இன்றைக்கும் அவருடைய கோவைகள் தஸ்தாவேஜுகள் இருக்கும், ஆவணங்கள் இருக்கும். நாங்கள் ஜிஆர் ஜெயத்தினால் கொடுத்த துருப்புச் சீட்டு தான் இது. ஒருபோதும் இந்தியா வாக்கெடுப்பு நடக்காமல் பார்த்து கொள்ளும், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் பிரிக்கப்படாது, இதை வாக்குறுதியாக நாங்கள் சொல்கின்றோம் என்று சொல்லி வைத்துக் கொண்டுதான் ஆட்சேபனையின் அடிப்படையிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தமிழர் தரப்பு ஏற்றுக்கொண்டது. அவை அன்றைக்கு அதே இந்தியா பல ஆண்டுகளாக செய்தார்கள். அதில் அந்த சரத்திலே சொல்லப்பட்டது ஓராண்டுக்கு பின்னர், 88க்கு பின்னர் ஓராண்டுக்கு பின்னர் கிழக்கு மாகாணத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடைபெறும் என்று. எத்தனையோ ஜனாதிபதிகள் வந்தும் 2006 வரை 18 ஆண்டுகள் அந்த வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் இந்தியா பார்த்து கொண்டது. ஆனால் புலிகளுடன் நடைபெற்ற போரின் பொழுது புலிகள் அழிக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது என்ன பலவீனப்படுத்தப்பட வேண்டும் என்றோ என்ன காரணமாகவோ அதன் பின்னர் இந்தியா வலியுறுத்தவில்லை. ஆனால் அதை நீக்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதியே சொன்னார், பிரதம நீதிபதியே திரு சரத்தன் செல்வா சொல்லியிருந்தார், இதை நாங்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த மாகாண சபையின் கீழே இருக்கக்கூடிய 42 இலக்க சட்டத்திலே அருகருகாக இருக்கக்கூடிய 2 அல்லது 3 மாகாணங்கள் பாராளுமன்றத்திலே சாதாரண பெரும்பான்மை மூலம் இணைக்கப்பட முடியும், அதை செவித்திருக்கலாம். நாங்கள் இப்பொழுதும் கேட்க விரும்புவது இந்தியா ஆக குறைந்தது வடக்கு கிழக்கை இணைத்து ஒரு இடைக்கால நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும். இடைக்கால அரசாங்கம் பெறுகின்றன, எங்களுக்கு ஒரு இடைக்கால தீர்வு தேவை. ஆனால் இறுதி தீர்வு என்ன என்றால் எங்களை பொறுத்தவரையிலே சமஸ்தியை இவ்வளவு காலம் எங்களுடைய மக்கள் கேட்டார்கள். பல கட்சிகள் இன்றைக்கும் சமஸ்தியை கேட்டுக்கொண்டிருக்காரு. சமஸ்தி கூட சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களிடம் சரிவராது, அவர்கள் தரமாட்டார்கள். இங்கே கூட உங்களுக்கு தெரியும், இது குவாஷி ஃபெடரல் என்ற ஒரு அறகுறை சமஸ்தியை கொண்ட அரசியலமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பு. இதிலே மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கு தகராறுகள் இருந்து கொண்டிருக்கின்றனர். அங்கே அவர்கள் அவ்வாறு அல்ல, அதுக்கு மேலே அவர்கள் இனவரையும் மதவரையும் கலந்தவர்களாக அதை மூர்க்கத்தனமாக இருக்கிறார்கள். சிங்களவர்களே கூட கிறிஸ்தவர்களை தாக்குகிறார்கள். இதுதான் நிலவரம். அவை எங்களை பொறுத்தளவிலே இது எங்களுக்கு எங்களுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு படை தேவை. அது சமஸ்தீங்கள் நாங்கள் வைத்திருக்க முடியாது. நாங்கள் இந்தியாவுடன் கடன் கேட்டால் அது சமஸ்தீங்களை தரமாட்டார்கள்.
அது பெற முடியாது. அது மத்திய அரசாங்கத்துடைய இதன் கீழே தான் கடன் பெற வேண்டும் என்று செல்ல வேண்டும். ஆகவே கான்ஃபெடரேஷன் என்று சொல்வார்கள், கூட்டு சமஷ்டி, அது ஒரு வேளை சாத்தியம் வரலாம். ஆனால் அது கூட ஒரு அரசியலமைப்புக்கு கீழே தான் செயற்பட வேண்டும். இதனால் தான் நாங்கள் கோருகிறோம், நடைபெற்ற இனப்படுகொலை போர்க்குற்றங்களுக்காக இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்தினுடைய ஒரு அறிக்கை 2010 ஒரு குழுவினுடைய அறிக்கை, 40,000 அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதைவிட இன்னொரு குழு, நிபுணர் குழு, அவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை என்ன மன்னிக்க வேண்டும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயத்தால் நியமிக்கப்பட்ட குழு, 70,000 தமிழ் மக்கள் கொல்லப்பட்டும் கணக்கிலும் பெறவில்லை, அன்னக்கவுண்டபிள் என்று சொல்லப்பட்டது. அவை நான் எங்களை பொறுத்தவரையில் 100,000 மேற்பட்டவர்கள் சொல்லப்பட்டதாக நாங்கள் கணக்கு வைத்திருக்கிறோம், சொல்கிறோம். சர்வதேச நிதி நியதியின்படி அவர்கள் 70,000 என்றால் 70,000 பேர் கொல்லப்பட்டதற்கு எங்களுக்கு நீதி வேண்டும். அதனால் தான் நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு இந்த இனப்படுகொலை போர்க்குற்றவாளிகள் கொண்டு செல்லப்பட வேண்டும். அங்கே நாட்டை கொண்டு செல்ல முடியாது, ஐசிசிக்கு தனிநபர்களைத்துக்காக கொண்டு செல்ல முடியும். அது இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கோத்தபாய ராஜபக்சாவாக இருக்கட்டும், முன்னாள் ஜனாதிபதிகள் திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க, குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன போன்றவர்களும் இன்றைக்கு முன்னாள் பிரதமர், இந்நாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா போன்றவர்களும், சரத்வன்சக இராணுவ தளபதி, முன்னாள் இராணுவ தளபதி, இப்பொழுது இருக்கக்கூடிய தளபதிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட வேண்டும். அங்கே குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்குரிய தண்டனைகள் கிடைக்கும். அதைவிட ஒரு பரிகார நீதி என்று சொல்வார்கள், அது வடமொழி சொல், ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்றுவார்கள், அதுக்கு நல்ல தமிழ் என்று பார்த்தால் ஈடுசெய் நீதி. அந்த அடிப்படையிலே அந்த பிராந்தியத்திலே ஒரு வாக்கெடுப்பை நடத்துவார்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மேற்பார்வையிலே. இதுதான் பல நாடுகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய கிழக்கு தீமோராக இருக்கட்டும், அண்மையிலே அண்மை காலங்களிலே சவுத் சூடான், தென் சூடானாக இருக்கட்டும், ஏன் தலைவர் பிரபாகரன் 2007 மாவீரத்தின உரையிலே குறிப்பிட்ட கொசோவா நாடாக இருக்கட்டும், அது கூட நேட்டோ நாடுகளுடைய ஏற்பாட்டிலே அந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது. ஆகவே பலவேறு விதமான ஏற்பாடுகள் இருக்கின்றன. அந்த வாக்கெடுப்பிலே வடக்கு கிழக்கிலே நடத்தப்படுகின்ற பொழுது நீங்கள் சுதந்திர தமிழம் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஏதாவது ஒரு தீர்வை நீங்கள் விரும்புகிறீர்களா, அந்த எந்த தீர்வு சமஸ்தியோ அல்லது வேறு ஏதோ கேட்கப்படுகின்ற பொழுது மக்கள் தீர்மானிக்கட்டும், எங்களுடைய நிலைப்பாடு தான், அதற்கு உலகம் ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இதைத்தான் கடந்த அக்டோபர் மாதம் கடந்த வருடம் இலங்கை இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர் யாழ்ப்பாணம் வந்து தமிழ் கட்சியினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகளை சந்தித்த பொழுது நான் அவரிடம் நேரடியாக வலியுறுத்தது மாத்திரமல்ல, மாண்புமிகு இந்திய பிரதமருக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தேன், இந்த பொதுசன வாக்கெடுப்பை இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உட்பட்ட குவாட் அமைப்பு செய்ய வேண்டும், அதை ஐநா மேற்பார்வை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்திருந்தேன். அதே நேரத்திலே இந்த இணைப்பை பற்றியும் குறிப்பிட்டு வடக்கு கிழக்கு நிரந்தரமாக இணைக்கப்படுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். இந்தியா இன்னொரு விடயம், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கீழே போட்டுட்டு கிடந்த என்னுடைய விளைவுதான், அதிலே 2 ஒரு பகுதி ஈழத்தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு, 2 பகுதி இந்தியாவினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விடயம், திருகோணமலை துறைமுகத்தை யாரும் இந்தியாவை கேட்காமல் பயன்படுத்த முடியாது, அது இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றி பரிசீலிக்கப்பட வேண்டும். அதே போல மேற்கு கரையிலே இருக்கக்கூடிய கொழும்பு கண்மையில் இருக்கக்கூடிய சிலாபத்திலே இருந்த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற அந்த ரேடியோவுக்கான டவர் கோபுரம் விடயங்கள் எல்லாம் அதில் இருக்கப்பட்டது. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு இருந்த விளைவு இன்றைக்கு இந்தியாவுக்கு சீனாவினுடைய ஊடுருவலால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்திய பசிபிக் பிராந்தியத்திலே மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போல பூகோள நலன் சார்ந்த பிரச்சனையில் ஜியோ பொலிட்டிக்ஸிலே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இலங்கையினுடைய இலங்கை தீவு முன்னுரிமை பெற்றிருக்கிறது. இந்த நிலைமையிலே தான் நாங்கள் கேட்க விரும்புவது, இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் இலங்கையிலே அமைதியும் இல்லை, சமாதானமும் இல்லை, நிரந்தரமான பொருளாதார முன்னேற்றமும் கிடையாது. தற்காலிகமாக சில நீங்கள் ஏற்பாடுகளை செய்யலாம்,
அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்தியாவிடம் இந்த கோரிக்கையை விடுக்கின்றோம். ஒரு இன்றைக்கு பார்த்தோமாக இருந்தால் இந்த போர் இன்றைக்கு உள்நாட்டு கலவரமாக ஜனாதிபதி அதிபர் கோத்தபாய ராஜபக்ச பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ச வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நடத்திய போராட்டக்காரர்கள் மீது மஹிந்த ராஜபக்சவனுடைய கும்பல் நடத்திய தாக்குதல் வன்முறையாக வெடித்து நடந்த விடயங்களை பற்றி நான் விலாவாரியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல அவர்கள் நாங்கள் இந்த போராட்டத்தில் தீவிரமாக பங்கு பெற்று இருந்தால் வடக்கு கிழக்கு அமைதியாக இருந்தோடைய காரணம் நாங்கள் இதை விட பல உயிர்பலிகளை கொடுத்திருக்கிறோம், கொடுமைகளை அனுபவித்து விட்டோம். இதிலே போய் நாங்கள் பங்கு பெற்றிருந்தால் கடைசி எங்களை தாக்கி எங்களிலே கொண்டு கணக்கை முடித்திருப்பார்கள். அடிச்சிருந்தால் நாங்கள் உடனே சொல்லணும், ஐயோ இந்தியா வந்து பாங்கோ எங்களை காப்பாற்றிக்கொண்டு சொல்கிறத தவிர எங்களிடம் எந்த பலமும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. முதலென்றால் எங்கள்கிட்ட ஆயுத போராட்டம் இருந்தது, இராணுவ பலம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்றைக்கு எதுவும் இல்லாத சூழ்நிலையிலே நாங்கள் இதான ஒரு அவல நிலைமை வரக்கூடாது என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எதிர்காலத்திலே நான் ரிகரன்ஸ் என்று சொல்வார்கள், மீள நிகழாமே உறுதிப்படுத்த வேண்டும். அது எப்போ எந்த காலத்திலாவது, அது மலைய தமிழ் மக்களாக இருக்கட்டும், தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், எங்களுக்காகும். ஏன் சிங்கள கிறிஸ்தவர்களுக்கு கூட தாக்குகிறார்கள், அவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் தான். அவே இங்கே இருப்பது போன்ற முறைகள் பல அங்கே இல்லை. இதனால் தான் இவ்வாறான விடயங்களை கேட்குறோம். இந்த அடிப்படையிலே தான் நான் ஒரு வேண்டுகோளை இன்றைய இந்த ஊடக சந்திப்பின் மூலம் விடுக்க விரும்புகிறோம். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களை, அதிலே பெரும்பாலானவர்கள் தமிழ் மக்கள், மற்ற ஏனைய மொழி பேசுகிறவர்களும் வாழ்கிறார்கள், அவர்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய விருப்பம் வேண்டுகோள், இருக்கக்கூடிய கட்சிகள் அமைப்புகள் மக்கள் அனைவரும் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய இந்த உரிமை பிரச்சனைக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை நிரந்தரமான நீதி கோருகின்ற விடயத்திலே நீங்கள் தர வேண்டும். அதிலே கட்டாயமாக காணாமல் போகப்பட்ட செய்யப்பட்டவர்கள் 20,000 பேர் இருக்கிறார்கள். அவை சர்வதேச நீதிமன்றங்களிலே நாங்கள் சென்று அதை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. இதுவரை காலமும் ரணில் விக்ரமசிங்கா மாறு தட்டினார், நான் ரோமாபுரி உடன்படிக்கையிலே கையெழுத்திடவில்லை 2002 சொன்னார். 2002 நான் கையெழுத்திடாதபடியால் தான் இன்றைக்கு இந்த போர்க்குற்றத்துக்கும் இனப்படுகொலைக்கும் இவர்கள் எங்களை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியாமல் இருந்த இலங்கை என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை வலியுறுத்தி இருந்தது, பயங்கரவாதத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார்கள். அவை எதை பற்றியும் இல்லாமல் தமிழகத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த 8 கோடி மக்களும் இந்த அமைப்புகளும் சேர்ந்து இடைக்கால ஒரு நிர்வாகம் ஒன்று வருவதை அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நிரந்தரமான தீர்வை நோக்கி அது பொதுசன வாக்கெடுப்பை நடத்தக்கூடிய விதத்திலும் ஏனைய பல விடயங்களை செய்து ஒரு நிலைமையை நிரந்தரமாக ஒரு தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய விதத்திலும் கொண்டு வர வேண்டும். அதை விடுத்து இதிலே கட்சிகள் பேதங்கள் குழுக்கள் என்று பிரிந்து நின்று நீங்கள் நிரப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய பிரச்சனை பலவீனமாகப்பட்டும் கடைசி சிங்களவர்களால் நாங்கள் அழிக்கப்படுகின்றதை நீங்கள் பொறுத்து மெல்ல 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 நாங்கள் அழிந்து கொண்டு போவதை நீங்கள் உங்களுடைய கண்களாலும் பார்க்க முடியும், காதுகளாலும் கேட்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படும். ஆகவே நாங்கள் சொல்ல விரும்புவதெல்லாம் ஊர் கூடித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், இழுக்க வேண்டும். இந்த விஷயத்திலே நீங்கள் மத ரீதியான பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், சாதி ரீதியாக பார்க்க வேண்டாம், எதையும் பார்க்க வேண்டாம். இவர் வந்தால் அவர் வரமாட்டேன் என்று இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து இந்த விடயத்திலே எவ்வாறு காவிரி பிரச்சனையோ வேறு பிரச்சனைகளோ எல்லாரும் ஒருமித்த கருத்துக்கு நீங்கள் வருகிறீர்களோ அதே போல ஈழத்தமிழருடைய உரிமை போராட்ட விவகாரத்திலும் ஆதரவு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது மாத்திரமல்ல, அகில இந்திய ரீதியிலும் 130 கோடி மக்களுடைய இந்திய மக்களுடைய ஆதரவை நாங்கள் கோரிக்கின்றோம். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அத்தனை இன மக்களும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் நாங்கள் இந்த பிரச்சனைகளை எடுத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய மாநில சட்டசபைகள் குறிப்பாக விசேடமாக தமிழக சட்டசபையிலே ஒரு தீர்மானத்தை யோசித்தார்கள். இலங்கையில் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு அரிசியை கொடுக்க உணவை கொடுக்க வேண்டும் என்று அது இப்பொழுது இலங்கை மக்களுக்கு என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அது பெரும் பரவாயில்லை, அதை நாங்கள் சரி, அது தமிழ் மக்களுக்கு கிடைக்காமல் விடாமல் இருப்பதை உறுதி செய்வதை இந்தியாவில் இருக்கக்கூடிய கொழும்பு தூதரகமும் இந்திய தூதரகமும் கண்டி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துணை தூதரகங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். மேலதிகமாக தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு குழுவை அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது, 4 IAS அதிகாரிகளை அவர்கள் அனுப்புவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். ஆகவே அது பங்கிடப்படுகின்ற பொழுது எங்கட மக்கள்
மலைய தமிழ் மக்கள் எல்லோரையும் விட அவர்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள். வடக்கு கிழக்கில் இருப்பவர்களை விட அவர்கள் அகல பாதாளத்தில் இருக்கிறார்கள். அண்மையிலே சென்ற இந்திய வம்சாவளி மக்கள், நாங்கள் இருந்தாலும் அங்கே 5000 வருஷத்துக்கு முதல் சென்றோம் என்று வையுங்கள். அது குமரி கட்டத்துக்கு முதல் இருந்து அது கடலால் பிரிக்கப்பட்டது. அந்த மக்கள் இப்பொழுது மாதக்கணக்கு வருடக்கணக்காக சோறு என்ன ஒரு நேரமாக சாப்பிட முடியாத நிலைமையிலே வாழ்ந்தோடு இருக்கிறார். 3 நேரம் ரொட்டியை தான் சாப்பிட வேண்டியிருக்கிறது. மலை தோட்டங்களிலே அவர்களுக்கு வேலை இல்லை, உரிய சம்பளம் இல்லை, வறுமையில் பாடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவசரமான முதலாவது உதவி அந்த மக்களுக்கு செய்யப்பட வேண்டும். அதன் பின்னர் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களுக்கு விரட்டும். அதில் சில நேரம் சில பேர் பிரச்சனைப்படுத்தலாம் என்று அவருக்கு கொடுக்க சொல்லியிருக்கார். யார் கூட கஷ்டப்படுறாலும் அவனுக்கு தான் முதல் கொடுக்கணும். இதில் நான் பெருசு அல்ல, என்னுடைய பகுதி, என்னுடைய தொகுதி, என்னுடைய மாவட்டம் என்று நான் பார்க்கவில்லை. இதைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அந்த வகையிலே இந்த எதிர்பார்ப்பை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். இந்திய தரப்பிலிருந்து இந்திய மத்திய அரசு, மைய அரசு, இந்திய பேரரசு இந்த விஷயத்திலே உறுதியாக நிற்பார்களாக இருந்தால், இன்றைக்கு இந்தியாவிலே இந்த இலங்கை தீவிலே அல்லது இந்து மகாசமுத்திரத்தில் ஏற்பட்ட இந்திய பசிபிக் பிராந்திய நெருக்கடிக்காகத்தான் குவாட் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. குவாட் அமைப்பிலே இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இருக்கிறது. இந்த விடயத்திலும் ஈழத்தமிழர்கள் விஷயத்திலும் இவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களை காப்பாற்ற முன்வர வேண்டும். விசேடமாக இந்த வேண்டுகோளை தமிழகத்திலிருந்து ஏகோபித்த ஆதரவு எங்களுக்கு எவ்வாறு 1983 பின்னர் கட்சிகளை கடந்து எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு கிடைத்ததோ அதுபோல தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்துக்கு உரிமை கோரிக்கைகளுக்கு நீங்கள் ஆதரவு தருவதன் மூலம்தான் எங்களுடைய மக்கள் அங்கே நிம்மதியாக உயிர் வாழ முடியும். இல்லாவிட்டால் மிகவும் நிலைமைகள் விபரீதமாக முடியும் என்றதை கூறிக்கொண்டு அதே போலத்தான் 130 கோடி இந்திய மக்களுடைய ஆதரவையும் நாங்கள் நாடி நிற்கின்றோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சார், இப்போ வந்து இலங்கையில் இருந்த மலையக தமிழர்கள், மலையக தமிழர்களோட நிலை வந்து என்ன மாதிரி இருக்கு? அவங்களோட வாழ்வாதாரம் வடக்கு கிழக்கில் உதவங்க வந்து போராட்டத்தை தவிர்த்துட்டாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி பெரிய போராட்டங்களாக சந்திச்சாங்கன்னு பார்த்தோம். மலையக தமிழர்கள் நிலைமை எப்படி? இல்லை, மலையக தமிழர்கள் அவர்கள் பொருளாதார நெருக்கடி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிக மோசமாக அவர்கள் இன்று நேற்றில் இந்த பொருளாதார நெருக்கடி ஆரம்பிக்கிறது முதலே ஆங்கிலேயர்கள் கட்டி கொடுத்த 10 அடியான ஒரு அறையிலே தான் லயம் என்று சொல்லப்படுகின்ற எப்பொழுதும் இடிந்து விழுந்த குடித்து அந்த அறையிலே தான் அவர்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கஷ்டம், வறுமை, 1000 ரூபா சம்பள உயர்வு என்று மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச ஆட்சியாளர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு அதை கொடுக்கவில்லை. இப்பொழுது 1000 ரூபா கொடுத்தும் பிரயோசனம் இல்லை என்றால் விலைவாசியினுடைய எண்ணிக்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு மாதத்துக்கு முதல் ரெண்டு நான் புறப்படுகின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலே 1 கிலோ பச்சை மிளகாய் 1000 ரூபா, 1 கிலோ கத்தரிக்காய் 1200 ரூபா, மலையகத்திலும் இதே நிலவரம் தான், எல்லா இடமும் இதே நிலவரம். அந்த மக்களால் அவர்களுடைய வருமானத்துக்கு அதை வாங்க முடியுமா? கேஸ் சிலிண்டருடைய விலை அதிகரித்து கொண்டே போகிறது, 6000 7000 என்று. வெற்று சிலிண்டர் விலை 25000 30000 வெற்று சிலிண்டரை வாங்க முடியாது. அதுவே மலைய மக்களை பொறுத்தளவிலே அவர்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கு. ஆனால் மலைய மக்கள் ஓரளவு சில எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தார்கள். வடக்கு கிழக்கிலே மிகப்பெரிய அளவிலே அதில் கண்டுகொள்ளவில்லை, அமைதியாகத்தான் இருந்தார்கள். நாங்கள் சொல்வதற்கு முன்னரே மக்கள் தீர்மானித்து விட்டார். மக்கள் புத்திசாலிகள். இப்பொழுது நாங்கள் அதிலே போய் கடுமையாக பங்கு பெற்றிருந்தால் தமிழர் தரப்பு, அது மலைய தமிழர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், என்ன செய்திருப்பார்கள்? தங்களுக்குள்ள தொடங்கிட்டு கடைசிங்கள்லாம் கொண்டு வந்து முடிப்பார்கள். 83 இவ்வளவு வெறியாட்டம் ஆடினார்கள் என்பதை இப்பொழுது பார்த்தா தெரியும். 50-100 வீடு, 1000கணக்கான வீடுகளை கொடுத்தினார்கள். இந்த மலைய மக்களை 77ஆம் ஆண்டிலே மோசமாக பாதிக்கப்பட்டது மலைய தமிழ் மக்கள். அப்பொழுது இந்தியா கண்டுகொள்ளவில்லை. அப்பொழுது இருந்த பிரதமர் அப்படியா இல்லமே 83 நடந்தோண்டிருந்த பொழுது அன்னை இந்திரா காந்தி பிரதமராக இருந்து அவர் துணிச்சலாக ஜார்ஜவத்தினாக்கு ஒரு தொலைபேசி அழைப்பிலே கொடுத்த மிரட்டலால் தான் கட்டுப்பாட்டுகளே வந்தது. இல்லாவிட்டால் 3000 பேர் கொல்லப்பட்டது. இனப்படுகொலை 50000 1 லட்சமாக மாறியிருக்கும். உடனடியாக தன்னுடைய வெளிவிவகார அமைச்சர் நரசிம்மராவை அனுப்பி வைத்து நிலைமைகளை கட்டுப்பாட்டிலே கொண்டிருந்தார். மேலதிகமாக தமிழ் இளைஞர் தமிழ் ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து நடத்தியெல்லாம் வேறு வேறு விடயங்கள். அவே மலைய மக்களுக்கு அவர்களுடைய அந்த மீட்சியை வருவதற்கு இந்தியா இன்னும் வேகமாக இந்த பிரச்சனைகள் முடிந்தாலும் தனியாக அவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை செயற்படுத்தி அவர்களுக்கான சில வீடுகளை கட்டி கொடுத்துருக்கிறார்கள். இந்தியா கொடுத்த 50000 வீட்டிலே வடக்கு கிழக்கிலிருந்து மலைய மக்களுக்கு கொடுப்பதை பற்றி பேசிய பொழுது நாங்கள் ஆதரித்தோம். 6000 வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு. நான் சொல்ல இல்லை,
இன்னும் 10,000 இல்லை 20,000 கொடுங்கள் நல்லபடியாக. அதே போல் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துங்கள், அவர்களுக்கான மருத்துவ வசதிகள். இப்பொழுது அண்மையிலே மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில இடத்திலும் திறந்து வைத்திருந்தார். அதே இதை போல அந்த மக்களையும் ஏனைய மக்களை போல சமமாக கொண்டு வாருங்கள். அவர்கள் அகல பாதாளத்தில் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இதுவாறான கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும், மோ புத்தகங்கள்லேயே இணையங்கள்லேயே வரும். ஆகவே அதிலே நாங்கள் எங்களுக்கு மாநிலம் ஆக்க வேண்டும் என்றால் வெள்ளக்காரன் இருக்கையே ஒரே இதாக வந்திருக்கலாம். ஆனால் எங்களோட தலைவர்கள் ஜின்னா பாகிஸ்தான் பிரிவினை கேட்ட பொழுது வடக்கு கிழக்கு எங்களை பிரித்து தாருங்கண்டா வெள்ளக்காரன் பிரித்து கொடுத்துட்டு போயிருப்பான். நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் ஆயுத போராட்டத்தினுடைய முன்னோடி தலைவர் பிரபாகரனுக்கும் தலைவராக இருந்த திரு தங்கத்துறை அவர்கள் கொழும்பு நீதிமன்றத்திலே அவர் தன்னுடைய உரையிலே கூறியிருக்கின்றார், தமிழக குடியரசு இந்திய குடியரசு ஒன்றியத்திலே நாங்கள் பங்காளிகளாக இருந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம். அது இந்தியாவினுடைய ஒரு கூட்டுக்குள்ளே இருப்பதிலே எங்களுக்கு உடன்பாடு. இதுதான் நிலைமை எங்களுக்கு. நிலைமை அரசாங்கம் நாங்கள் மறந்தாலும் அவர்களங்களே இருக்கப்படுவதாக இல்லை. நீ தமிழகத்தை எடுத்துகிட்டு போ என்று அடித்து மிரட்டுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு கருத்தையும் சொல்கிறது, நான் ஏற்கனவே இங்கே பதிவு செய்த கருத்து தான், வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் பேச்சுக்கு தமிழ் கட்சிகள் எல்லோரும் நாங்கள் இல்லை இலங்கைக்குள்ளே இருப்போம் என்றாலும் மக்கள் நாங்கள் பிரிந்து போக போகின்றோம் என்று வாக்களிக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது. அந்தளவுக்கு மக்களுக்கு இங்கே சொல்வார்கள் இல்லை இவரே ஒரு நயா பைசாக்கு நம்பியலா என்று. அந்த நிலைமை தான் சிங்கள அரசாங்கத்தை பார்த்து எங்களை மக்கள் கொண்டிருக்கக்கூடிய மனநிலை. பொருளாதாரத்திலே ஒரு சில மேம்பாடுகளை செய்ய முடியுமே ஒழிய நிரந்தரமாக நிமித்த முடியாது. ஏனென்றால் இப்பொழுது IMF சர்வதேச நாணய நிதியம் அவர்கள் நிபந்தனை போட்டிருக்கிறார்கள், படைத்தரப்பை 3/2 வேண்டும். இலங்கைக்கு என்னதுக்கு 3.5 லட்சம் படை? இந்தியாவுக்கு 15 லட்சம் படை இருக்கு, 130 கோடி மக்கள். பாகிஸ்தான் சீனாவோட சண்டை வரும், உங்களுக்கு யாரோட சண்டை வரும்? இந்தியா வந்து எத்தனை மணி சண்டை பிடி தாக்கு பிடிப்பேன். அதைவிட இன்னொரு விடயம், பிரித்தானியாவிலே படைகளுடைய எண்ணிக்கை இந்த லண்டன் பிரித்தானிய நாட்டிலே 220,000 பேர் தான் படைகள். அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு மாதிரி இருக்கிறார்கள், பெரிய ஒரு நாடு அந்த நாட்டுக்கு. இவர்களுக்கு குட்டி அதுக்குள்ளே கொண்டு 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை தமிழ் பகுதியில் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ரணில் விக்ரமசிங்கா வந்தா போல, அவர் எத்தனையோ மோசடிகளிலே ஈடுபட்டவர், தமிழர்களை ஏமாற்றியவர், தொடர்ந்து ஏமாற்றுவார். இதில் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறோம், மஹிந்த ராஜபக்ச சீறி கடிக்கிற பாம்பு என்றால் ரணில் விக்ரமசிங்க சீராம கடிக்கிற பாம்பு. இவர் கொடுக்கட்டு என்றால் அவர் மோதம் உள்ளுடல் ஒன்று தான். இவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதிகள், இவர்கள் எல்லாமே அமெரிக்கா. இப்போ ஒரு மாஸ்க் கோத்தபாய அரசாங்கம், இப்போ கோத்தபாய போகணுமென்றது என்ன முடிவு? மஹிந்த போகணும்னு முடிஞ்சுதா போராட்டம்? கோத்தபாயம் போயிடணுமெண்டா போயில்லையே, கை செய்யப்பட போன்றால் நாங்கள் சொல்கிறோம் இல்லை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நடத்தப்படும். ஆகவே ரணில் விக்ரமசிங்கை பற்றி பேசுவதாக இருந்தால் தனியொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவருடைய தில்லுமுல்லுகள், அவர் செய்த மத்திய வங்கியிலே கோடான கோடி ரூபா ஊழலே சம்மந்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுவாங்க சென்றிருக்கிறார். நீ என்னை காப்பாற்று, நான் இன்னும் காப்பாற்றுறேன். இந்தியாவிலே எத்தனையோ தலைவர்கள் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கே இலங்கையிலே ஒரு அரசியல்வாதி தண்டனை பரவில்லை. ஊழல் நடக்க இல்லைன்னு இல்லை, கோடான கோடி நடந்தது. நாங்கள் இலங்கையிலே பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கோம், ஒரு காலத்தில் இந்தியாவில் நடந்த கணக்கு நடந்ததுன்னு சொல்கிறார்கள். இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்தியாவிலேருந்து வர்றவர்கள் ஊழல் செய்கிறவர்களிருந்து கூட ட்ரைனிங் எடுத்துகிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு போகிறோம் என்று சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஊழல்வாதிகளாக இருக்கிறீர்கள் என்பதை சொல்லியிருக்கோம். இதுதான் நிலைமை. இல்லை, முழு நாட்டுக்குமான பிரச்சனை வரைக்கும் தமிழரும் பாதிக்கப்படுவார்கள். 2 கோடி 20 லட்சம் பேருக்கும் பாதிப்பு,
தமிழர்கள் வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட இல்லைன்னு இல்லை, அவர்கள் இதை விட கொடுமையை சந்தித்ததினால் சமாளித்தார்கள், அதுக்கோரும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அல்ல. ஆனால் இவர்கள் கொந்தளித்து வீதிக்கு வந்தார்கள், அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் என்று அவர்கள் தெரியும். நாங்கள் போய் கொந்தளித்து கொண்டு நடக்க, அடுத்து எங்களுக்கு கொந்தளிக்க வழிகிட்டு நட்டம்தான் பெறும் என்று இதான் இல்லை.